டேய், என்னைக்குமே பார்ட்டி கொடுக்காத நீ இன்னைக்கு பார்ட்டி கொடுத்துருக்கன்னு சொன்னா சோழியும் குடும்பி சும்மா ஆடாதுடா. என்ன விஷயம் சொல்றேன் கேளு. நானே ஒரு பெரிய கில்லி, ஒரு பிளானோட தான் இருக்கேன். நான் சொல்றவள போய் நீ பார்த்தனா உன் ப்ராப்ளம் சரியா சால்வ் ஆயிடும். நான் இப்ப எம்டியா இல்லாம இருக்கலாம்டா, ஆனா ஒரு மாஜி எம்டி ஆஃப்டர் ஆல் ஒரு ஐடியாக்காக அவள போய் பார்க்க சொல்ற. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா அவ நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பொம்பளை இல்லடா. ஒரு காலத்துல சவுத் இந்தியா மொத்தத்தையும் ஆட்டி படைச்ச தெரியுமா உனக்கு? இன்னும் சொல்லணும்னா கெட்ட 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 கடன்னு கேரள நாட்டிய கலக்கி எடுத்துட்டாடா. அவ தான்டா ஆளினால் அழகுராணி. அவ நம்பரை தர கால் பண்ணிடு, ப்ரொசீட் ஆயிடு. ஹலோ, யாரு? ஹலோ மேடம், என் பேர் சதீஷ். நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்களை வந்து பார்க்கணும். என் நம்பர் உனக்கு யார் கொடுத்தாங்க? இந்த ஏரியா எம்எல்ஏ கொடுத்தார் மேடம். ஓ அப்படியா? இங்க யார் வேணாலும் எந்த செட்டில்மெண்ட்காகவும் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். உங்க அப்பாயின்ட்மெண்ட்காக தான் ஃபோன் பண்ண மேடம். 10:30 வாங்க. தேங்க் யூ மேடம். ஓகே ஓகே. குட் மார்னிங் மேடம், நான் தான் சதீஷ். வாவ், பங்க்சுவல். சொன்ன டைத்துக்கு வந்துட்டியே. எனக்கு உன்ன மாதிரி ஆளுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உட்காரு சதீஷ். அது சரி, உன் ப்ராப்ளம் சொல்லு. எம்எல்ஏ பையனை அடிச்சதுனால என்னோட வேலை போயிடுச்சு. எம்எல்ஏ பையனையே அடிச்சேன்னா நீ ஒன்னும் லேசப்பட்டவன் இல்ல. என் தங்கச்சி மேல யாராவது கை வச்சா அவனை நான் சும்மா விட மாட்டேன், வெட்டி அடுப்புல போட்டுருவேன். அதான் என் பாலிசி. நீ உன் தங்கச்சி மேல உன் உயிரையே வச்சிருக்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ இப்போ அந்த எம்எல்ஏ பையனை என்ன செய்யணும்னு நினைக்கிற? என் தங்கச்சி மேல கை வச்சு அவனை ஷேப்ப மாத்தணும்னு நினைக்கிறேன். உனக்கு மட்டும் தான் தங்கச்சி இருக்காங்களா? இந்த உலகத்துல வேற யாருக்கும் இல்லையா? பொண்ணுங்க மேல கை வைக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். பீஸ் பீஸ் ஆக்குறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பீஸ் ஆக்குற விஷயத்தை விடுங்க, அவனை நம்ம என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இந்த சகலகலா வள்ளி நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பா. ஒருத்தருக்கு போஸ்டிங் வேணும்னா இன்னொருத்தனை ரோஸ்டிங் பண்ணி தான் ஆகணும். ரோஸ்டிங்னா? ஹம், முதல்ல நம்ம ரெண்டு பேரும் சேரணும். ரெண்டு பேரும் சேரணுமா? எதுக்காக? நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான். ஒரே ப்ராப்ளமா? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன். நான் எல்லாம் உன் நன்மைக்காக தான் சொல்வேன். கொஞ்சம் கவனமா கேளு. அதுக்காக தானே நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீ வந்தது சரியான இடம்தான். உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், கேளு. தேங்க் யூ மேடம். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? ஏன் நீ இவ்வளவு அவசரப்படுற? நான் சொல்வேன்ல. நீ கிளம்பு, தைரியமா போயிட்டு வா. ஓகே மேடம். என் தங்கை எனக்கு இல்லாம பண்ணதும் அந்த எம்எல்ஏ பையன் பிரசாத் தான். இந்த சதீஷ பயன்படுத்தி என் பகையையும் சேர்த்து தித்துக்கிறேன். பாழா போனதுங்க, காலங்காத்தால மூரோட் பண்ணிடுச்சுங்க. ஒரு உமா தெரியா,
இந்த முஞ்சுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். சரி நீ உமா கிட்ட என்ன உமா கிட்ட அரையறீங்க? என்ன அடிக்கிறீங்க? ஆளுக்கு 2000 கேட்டாங்க. நான் பணத்தையும் கொடுத்துட்டு அதையே வாங்கணுமா? அடிக்காதீங்க. என்ன காத்தாயே, திட்டுங்க என்ன பண்ணுது? இந்த சிட்டுங்க சீராட மாட்டேங்குதுங்க, ஒரே லொல்லு பண்ணுதுங்க. அது சரி, அவனை நாள் அற விட்டு நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுறேன். எனக்கு நான் என்ன பாத்தியா பயப்படுற? காக்கி சட்டையை பார்த்தால கட கடன் நடுங்குவங்க. நான் இங்க ரைட் பண்ண வரல, கைட் பண்ண வந்திருக்கேன். ஆமா, அங்க ஒண்ணுமே நடக்கல. என் பணத்தை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். டேய், பணம் வாங்கிட்டா ரிட்டர்ன் வராதடா. பணத்தை கொடுக்கலனா எப்படி? அங்கதான் ஒண்ணுமே நடக்கலையே. இன்ஸ்பெக்டர் சார், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். இவங்கிட்ட எவ்வளவு வாங்கின காத்தாயி? 2000. அடிங்கோயால, உங்ககிட்ட 3000 வாங்க சொன்னல. 3000? 2000க்கு ஒண்ணு நடக்கல. 3000? இந்த முஞ்சியை வச்சுக்கிட்டு 2000 கொடுக்கறதுக்கே அழுதான். 3000 கொடுப்பானா? அங்கதான் ஒண்ணுமே நடக்கலையேம்மா. என் பணத்தை கொடுத்துட்டு மத்திரியும் பார்க்காம ஓடி போயிடுறேன். இந்த பாழா போனவனுக்கு பணத்தை திருப்பி தரணுமா? குவார்டருக்காவது பணத்தை வாங்கி கொடுங்க சார். என்ன சொன்ன? குவார்டர்னு சொன்ன. ஏசக பசகா பேசணும்னு வச்சுக்க, உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். கிளம்புடா, கிளம்ப. கட்டிங்க அது வழி பண்ணலாம்ல. அநியாயம் பண்ற, ஓடிப்போ. இந்த சிட்டுக்களை என்ன செய்யலாங்க? அந்த சிட்டுங்களை நான் பாத்துக்கிறேன். விடு. எங்க போய் தொலைஞ்சங்கடா இவங்க? என்ன பாருங்க மன்னிப்பு கேளுங்க. நீ சொல்றத கேக்கலன்னா சொல்லு, வந்து தோள உரிச்சறேன். காதாயி, நான் வரேன். சரி சரி. இன்ஸ்பெக்டர் ஐயா. யார் அது? நான் பாரதி அப்பா வந்திருக்கேன். ஏ, வந்த விஷயத்தை சொல்றா? நான் உங்ககிட்ட உடனே பேசணும் சார். உள்ள வந்து சொல்ல. என்ன சார் இவன் இங்க உட்கார்ந்து தெரியாது. நடுவுல போது மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டான். அடிச்ச மப்ப இறங்கி போச்சு பாத்தீங்களா? அந்த திமிர நான் இறங்கிடுறேன். என்ன கோதண்ட பண்ணி சார், ரொம்ப டல்லா இருக்கீங்க. என்னத்தை சொல்றது, எல்லா விஷயமே தான் உங்களுக்கு தெரியுமே. ஆமா சார், உங்க பொண்ணு தவறி போனதை நான் கூட சமீபத்தில் கேள்விப்பட்டேன். ஆமாங்க தம்பி. அந்த டியூஷன் வாத்தியர் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? ஆக்ஷன் எடுக்க சொல்லி அந்த எஸ்ஐ போய் சந்திச்சு பேசினேன். என்ன சொன்னாரு? என்ன சொன்னார் நான் கேக்குறீங்க? யாருக்கிட்ட விடால் சொல்லிக்கோ போன்னு துரத்தி விட்டுட்டாரு. ஐயோ, மக்களுக்கு கஷ்டம் வந்தா கடவுள் தான் கதி, நமக்கு கஷ்டம் வந்தா அந்த வள்ளி தான் கதி. வள்ளி? நான் தான்டா வள்ளி, சகல கலா வள்ளிடா. உடனே சொல்லிட்டீங்களே, நான் உடனே அவசியம் போய் பாக்குறேன்.
நீங்க சொன்ன மாதிரியே செய்ய.